Hi, hello friends. Welcome to Tamil Traders Own Channel. நான் உங்க சரண்யா. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இன்னைக்கு 8/4/2020 புதன்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட்க்கு இன்ட்ராடேல என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி ரொம்ப சிம்பிளாவும் டீடைல்டாவும் ஒரு சில முக்கிய தகவல்கள் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல நாம பார்க்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற ஹோப்போட ஷேர் பண்றேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மார்க்கெட் வந்து 7ஆம் தேதி முடிவடைந்த ட்ரேடிங் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அதோட இம்பாக்ட் பிரைஸும் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆன ஸ்டாக்ஸ் நிறைய இருக்கு. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அண்ட் இந்த ஸ்டாக்ஸோட லெவல்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்லையும் நீங்க கவனம் செலுத்தலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டியோட லெவல் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மார்க்கெட் ஹவர்ஸ்ல லைவ்ல ஜாயின் பண்ணுங்க. ஸோ மார்க்கெட் பத்தின அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க இன்ஸ்டன்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. டெலிகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்ப வீடியோக்குள்ள போலாம். நிப்டியை பொறுத்த வரைக்கும் 9,030 தாண்டி சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா பொசிஷனலா ஸ்ட்ராங்கா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம். அண்ட் இன்ட்ராடேல இன்னைக்கு நல்ல ஒரு ஃபேவர், குறிப்பா வந்து இன்னைக்கு காலையில இருந்து ஒரு பாசிட்டிவான லெவல் கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 8,820 பிரேக் பண்ணி ஓபன் ஆச்சு அப்படின்னா பாசிட்டிவிட்டி கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, 8,820 தாண்டி ஓபன் ஆச்சு அப்படின்னா பாசிட்டிவிட்டி கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ பையிங் லெவல் 8,820 அண்ட் ஸ்டிட் ஸ்டாப் லாஸ் ப்ரீவியஸ் டேவோட லோவா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அண்ட் பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்ட் வந்து 19,170க்கு மேல பையிங் இருக்கு. ஸோ 19,170 பிரேக் பண்ணும்போது பாசிட்டிவிட்டி கண்டினியூ ஆகும். 19,100 வந்து நீங்க ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாம் அல்லது ப்ரீவியஸ் டேவோட லோ ஸ்டாப் லாஸா வச்சுக்கலாம். எது உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸும் அதை நீங்க ஸ்டாப் லாஸா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தது காமனா எல்லாரும் கேட்குற ஒரு 4 ஸ்டாக்கு, எஸ் பேங்கோட ட்ரெண்ட் மாடரேட்டடா இருக்கு. 24.70, 25க்கு மேல பாசிட்டிவிட்டி கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்கு. அண்ட் அசோக் லீலாண்ட் ஸ்டாக்கோட ட்ரெண்ட் பாசிட்டிவா இருக்கு. அண்ட் ₹40.50 பிரேக் பண்ணும்போது பாசிட்டிவிட்டி கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த லெவல கவனிங்க. அண்ட் அடுத்தது பிரைஸும் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆன ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். பயோகான் நல்ல வால்யூமும் பிரைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸை வந்து நீங்க இன்ட்ராடேல சூஸ் பண்றீங்க அப்படின்னா ஸ்டாக்கோட ட்ரெண்ட் வந்து 320 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நீங்க இன்ட்ராடேல கவனம் செலுத்தலாம். அண்ட் அரபிந்தோ ஃபார்மாவோட ட்ரெண்டு 455.50க்கு மேல பாசிட்டிவ் இருக்கு. ஸோ அந்த லெவல்ல நீங்க கவனிக்கலாம். அண்ட் நேஷனல் அலுமினியம் ஸ்டாக்கோட ட்ரெண்ட் 29.50 பிரேக் பண்ணும்போது பாசிட்டிவிட்டி கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ 29.50 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கவனிங்க. டெக்னிக்கலா HPCL வால்யூமும் பிரைஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் 199க்கு மேல பாசிட்டிவ் தான். இருந்தாலும் 201.70 தாண்டும் போது கவனிங்க. அண்ட் M&M இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஏன் ஏறுச்சுங்கிற நியூஸ் ப்ரீவியஸ் வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன், அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. அண்ட் மஹிந்திரா ஃபேவரா தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து அதோட லெவல் வந்து 324 பிரேக் பண்ணி ஓபன் ஆச்சு அப்படின்னா பாசிட்டிவிட்டி கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்கு. அண்ட் பஜாஜ் ஃபினான்ஸோட ட்ரெண்ட் பாசிட்டிவா தான் இருக்கு. அண்ட் 2,264 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா பாசிட்டிவிட்டி கண்டினியூ ஆகும். ஸோ இந்த லெவல்ல பிரேக் பண்ணும்போது கவனிங்க. அண்ட் அடுத்தது ஜி என்டர்டைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 143 இந்த லெவல்ல பிரேக் பண்ணும்போது பாசிட்டிவிட்டி கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜீல வந்து 143 பிரேக் பண்ணும்போது கவனம் செலுத்தலாம். அண்ட் HDFC ஹவுசிங் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 1,568.50 இந்த லெவல பிரேக் பண்ணும்போது பாசிட்டிவிட்டி கண்டினியூ ஆகும். ஸோ HDFC ஸ்டாக் இந்த லெவல தாண்டிச்சு அப்படின்னா கவனிங்க. டாடா பவரோட இன்ட்ராடே லெவல் கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஸோ 33.80 தாண்டும் போது பை பண்ணுங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு எல்லா ஸ்டாக்ஸும் ஏறி இருக்கா, ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து அந்த இடத்துல போய் unnecessary-ஆ லாக் ஆயிடக்கூடாது. ஸோ அதனால நீங்க இந்த லெவலை தாண்டும் போது மட்டும் பை பண்ணுங்க. அண்ட் கேடிலா ஹெல்த் கேர் ட்ரெண்ட் கன்சாலிடேஷன் மோட்ல இருக்கு. 315 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா வெல் குட் டு பை. ஓகே, ஸோ இந்த லெவலில் தாண்டும் போது பை பண்ணுங்க. மதர்ஸ் அண்ட் சுமி சிஸ்டம்ஸ், இந்த ஸ்டாக்கோட ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ் பயாஸ்ல இருந்தாலும் லாஸ்டா நெகட்டிவிட்டி காட்டுது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து 57, 58 பிரேக் பண்ணா மட்டும் கவனம் செலுத்துங்க. JSW ஸ்டீல் ப்ரைஸும் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ JSW ஸ்டீல நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா கன்சாலிடேஷன் மோட்ல இருக்கு. அண்ட் கம்பல்சரி 159 பிரேக் பண்ணும்போது மட்டும் பை பண்ணுங்க. சிப்லாவோட ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு, கன்சாலிடேஷன்ல இருக்கு. ஸோ 494 பிரேக் பண்ணுச்சுன்னா மட்டும் பையிங் பண்ணுங்க. GMR இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், GMR இன்ஃப்ராவோட ட்ரெண்ட் வந்து 1690 பிரேக் பண்ணணும். இந்த லெவல பிரேக் பண்ணுச்சுன்னா மட்டும் பையிங் பண்ணுங்க. ஹிண்டால்கோ, ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸோட ட்ரெண்டு 99, 50 இந்த லெவல பிரேக், சாரி 105 இந்த லெவல பிரேக் பண்ணும்போது பை பண்ணுங்க. பிகாஸ் இது டிராக், ஒரு கிரே ஸ்டோனுக்கு அப்புறம் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, கன்சாலிடேஷன் மோட்ல இருக்கு. இந்த மோட் வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்டை வந்து மாத்தும் அப்படிங்கிறது. ஸோ கம்பல்சரி என்ன பொறுத்த வரைக்கும் 107 மேல தாண்டி பை பண்ணீங்கன்னா வெல் அண்ட் குட். சன்ஃபார்மா, சன் பார்மசூட்டிகல்ஸோட ட்ரெண்டும் கன்சாலிடேஷன்ல இருக்கு. இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது பை பண்றது வெல் அண்ட் குட். 419. HDFC பேங்க், பேங்கோட ட்ரெண்டு பாசிட்டிவா இருந்தாலும் இப்ப கன்சாலிடேஷன். 906 தாண்டும் போது பை பண்றது குட். சேல், ஸ்டாக்கோட ட்ரெண்ட் பாசிட்டிவா இருக்கு. 2470 பிரேக் பண்ணும்போது பை பண்ணலாம். RBL பேங்க், RBL பேங்கோட ட்ரெண்டு 117 பிரேக் பண்ணும்போது பாசிட்டிவிட்டி கண்டினியூ ஆகலாம். ஸோ அந்த லெவல தாண்டும் போது பை பண்ணுங்க. வேதாந்தா 67 தாண்டும் போது 6690 ஒரு கன்சாலிடேஷன் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கு. அண்ட் 67 தாண்டும் போது பை பண்றது குட் டு பை. அப்புறம் இண்டஸ்இன் பேங்க் பாசிட்டிவான நியூஸஸ் இருக்கு. ஸோ டெக்னிக்கலும் பாசிட்டிவா இருக்கு. ஸோ இந்த லெவலை தாண்டும் போது பை பண்ணுங்க. 392. அண்ட் NTPC, NTPCயோட இன்ட்ராடே லெவல் 81, 70 பிரேக் பண்ணணும். இந்த லெவலை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா சஸ்டெயின் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த லெவலை தாண்டும் போது பை பண்ணுங்க. ஸோ இது வந்து ப்ரைஸும் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆன ஸ்டாக்ஸ் எல்லாம் கவனிக்க வேண்டிய சில முக்கிய பங்குகள். இதை தொடர்ந்து உங்களோட ஃபேவரட் ஸ்டாக்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்க லைவ்ல வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் அப்டேட் பண்றேன். IRCTC தொடர்ந்து ஒரு பெரிய டவுனுக்கு அப்புறம் ஒரு சின்ன ரெக்கவரிஸ் கொடுத்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதோட ட்ரெண்டிங் வந்து மேல போகுது. ஸோ 1120 மேல அது பாசிட்டிவ் பயாஸ்ல இருக்கு. அண்ட் 1140 பிரேக் பண்ணுச்சுன்னா பொசிஷனல் வைஸ் இது குட். அண்ட் இன்ட்ராடேல வந்து இந்த ஸ்டாக் 1137 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா பை பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோல நம்ம பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா எனக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சேனல்ல வர எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் இன்ஸ்டன்டா ரிசீவ் பண்றதுக்கு டெலிகிராம்ல ஜாயின் பண்ணுங்க. சேனலோட டெலிகிராம் ID வந்து TTZ Tamil. அண்ட் மேலும் மார்க்கெட் பத்தின அப்டேட்ஸ், மார்க்கெட் பத்தி உங்களுக்கு இருக்கிற பேசிக்கான டவுட்ஸ் இது எல்லாமே நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அதுக்கான விளக்கங்கள் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் டவுட்ஸுக்காக ஒரு சாப்டர் பண்ணுவோம். அதுல நீங்க கேட்குற எல்லா கேள்விகளுக்குமே நான் ஆன்சர் பண்றேன். ஸோ இந்த கேள்வியெல்லாம் கேட்கலாமா அப்படின்னு யோசிக்காதீங்க. மார்க்கெட் பத்தி உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி என்னென்ன டவுட்ஸ், நீங்க வச்சிருக்கிற ஃபண்ட் பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வேணுமா எல்லாமே நீங்க ஷேர் பண்ணுங்க. அதுக்கான விளக்கங்கள் நான் கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோஸ்ல தெரியப்படுத்துறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே. ஒன்ஸ் அகெயின் இன்னைக்கு வந்து இன்ட்ராடேல என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து நீங்க பை பண்ணலாம், எப்படி வந்து ஸ்டாக்கை சூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் ஷேர் பண்றேன். அந்த வெபினாருக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து வீட்டில் இருந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து ஜஸ்ட் ஆப்பை ஷேர் பண்ணுறது மூலியமாக ஏர்ன் பண்ணலாம். அந்த ஆப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வீட்டில் இருந்து ஜஸ்ட் அந்த ஆப்பை ஷேர் பண்ணுறது மூலயமா ஏர்ன் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து அந்த ஆப்பில் உங்களுக்கு எல்லா பேம்ப்ளெட்ஸுமே இருக்கும். அது ஜஸ்ட் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலியமா உங்கள் லாகின் உங்கள் லிங்க் மூலியமா இஃப் தே ஓப்பன் த ட்ரேடிங் அக்கௌண்ட் யூ வில் கெட் பர் அக்கௌண்ட்டுக்கு ₹100 வரும். ஸோ இது வந்து நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமா ஜஸ்ட் ஒரு ஃபேஸ்புக்கில் ஆப்ஸை ஷேர் பண்ணுற மாதிரி இதையும் நீங்கள் ஷேர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. Thank you so much and have a great day.